கிழக்கு வாசல் நேர்கள் அனைவருக்கும் ஒரு சல்யூட். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1980ல இருந்து 90 காலகட்டத்துக்கு நீங்களும் டைம் டிராவல் பண்ணணும். ஸோ என் கூட சேர்ந்து வரீங்களா? போகலாம். என்ன வியூவர்ஸ், டைம் டிராவல் ஒன்று பயந்துட்டீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, மடிப்பாக்கத்தில் இருக்க ஒரு நம்ம பாரம்பரியம் மிகுந்த ஒரு உணவு கடையில் தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சாதாரணமாக வேற கடைக்கு போயிட்டு இந்த பொருள் தாங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இந்த கடைக்கு வந்து சாதாரண கடையில் கிடைக்கிற ஒரு பொருளை கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, வேற கடையில் கிடையாது. டீ பஜ்ஜி அதெல்லாம் இங்கே சுத்தமாக கிடையவே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து சூப், கீரை, அப்புறம் கம்பு, கொழுக்கட்டை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத பேரெல்லாம் வச்சு ஒரு ஒரு உணவு ஒரு உணவு கடலையே உருவாக்கியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்ன அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, என்னென்ன புது விதமாக அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து இங்கே ஒரு அரிய வகை டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு நீங்களே பாருங்கள். இது வந்து மாப்பிளை சம்பா தட்டு இட்லி, ஆவாரம்பூ சாம்பார். இது வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதோடய டிசைனே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதே ஆவரம்பு சாம்பாரில் இருக்கிற சாம்பார் வடை, இது முருங்கத்தாங்கீரை சூப், இது வந்து பருத்தி பால், இது வந்து ஹலோ ப்ரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ரொம்ப அழகாக சூப்பராக செட்டெலாம் பண்ணியிருக்கீங்க கடை எல்லாமே. அப்புறம் உங்களை பற்றியும் இந்த கடையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் வந்து தினேஷ், கடை பேர் வந்து தினேஷ் பாரம்பரிய உணவகம். நான் வந்து 2015 இருக்கோம், பட் இங்கே இப்போ தான் ஒரு 6 மந்த் ஆச்சு ஓப்பன் பண்ணி. இதுக்கு முன்னாடி நங்கனூரில் இருந்தது. ஓகே, நம்ம இன்னொரு பிரான்ச் வந்து புலிதியோகம், அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த கடை வந்து இது எதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பாரம்பரியமாக ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம ஊரில் நிறைய கடை இருக்குது, எல்லாமே வந்து இந்த பரோட்டா, இந்த ஃபுல்லாக வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வெஜ்ஜாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாமே. நம்ம பாரம்பரியம் இப்போ யாருமே வந்து பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. இப்போ இருக்க நிறைய பேருக்கு பாரம்பரியமான உணவுக்கு என்னன்னு தெரியல. சரி அதனால பாரம்பரியமாக ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இருக்க நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து பாரம்பரியமாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாப்பிள்ள சம்பாவில் தட்டு இட்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா மாப்பிள்ள சம்பா? சத்தியமாக கேள்விப்பட்டிருக்கேன். மாப்பிள்ள சம்பா, அந்த அரிசிக்கு எதனால் மாப்பிள்ள சம்பான்னு பேர் வந்தது அப்படின்னா, கல்யாணம் வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அரிசி, ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப சத்தாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி ரெகுலராக சாப்பிட்டுருந்தீங்கன்னா சுகர் வராது, அதெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா அது பாரம்பரிய அரிசினால, அதனால வந்து அதுக்கு மாப்பிள்ள சம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அந்த பாரம்பரிய அரிசி, அந்த அரிசி வந்து ரொம்ப ரேட்டும் அதிகம், ஒரு கிலோவே வந்து 120 கிட்ட வரும் அந்த அரிசி. அப்புறம் வந்து முடக்கத்தான், முடக்கத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியுமா முடக்கத்தான் கீரை? கேள்விப்பட்டிருக்கோம். முடக்கத்தான் கீரை வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வலி, முட்டி வலி, மூட்டு வலி, இதுக்கெல்லாம் சாப்பிட்றது. அதில் வந்து நம்ம சூப்பாகவும் போடுறோம், அப்புறம் தோசையாகவும் போட்டு கொடுக்குறோம் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் தட்டி இட்லி தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ சாம்பார். ஆவாரம் பூ, ஆவாரம் பூ தெரியுமா? ஆவாரம் பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர். ஓகே, சுகர் பேஷண்ட் நிறைய பேர் வந்து ஆவாரம் பூ வந்து சூப்பாக குடிப்பாங்க, இல்லை ஆவாரம் பூ எடுத்துப்பாங்க. அது நம்ம தொடர்ந்து சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, அது சாப்பிட்டா சுகர் வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், தடுக்கவும் செய்யும். அதனால சாம்பார்லேயும் வந்து ஆவாரம் பூ சாம்பார் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆவாரம் பூ சாம்பார் வடையும் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வடை. சென்னையில் வாழைப்பூ வடை கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். என்னன்னா அது ரொம்ப க்ளீன் பண்ணுறது, வாழைப்பூவை உரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சரி நம்ம மக்களுக்கு நம்ம நல்ல விதமாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாழைப்பூ வடை சாம்பார், ஆவாரம் பூ சாம்பார் வடை, அப்புறம் வந்து பருத்தி பால். பருத்தி பால் வந்து மதுரையில் தான் ஃபேமஸ்ஸு, அது வந்து சென்னையிலையும் 2-3 இடத்துல இருக்கு. பட் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் சொல்லுவாங்க பருத்தி பால் இங்கே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பருத்தி பால் எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி கொட்டை இருக்கு, பருத்தி கொட்டையை ஊற வச்சு அது நைட்டே ஊற வைக்கணும். அது பருத்தி கொட்டையை ஊற வச்சு மறுநாள் பால் புழிஞ்சு அதில் வெல்லம், ஓகே, அப்புறம் வந்து தேங்காய், நெய், முந்திரி, அப்புறம் சுக்கு, அதிமதுரம், திருப்பிலி, இதெல்லாம் போட்டு பருத்தி பால் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சரி ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பாரம்பரிய உணவுகள்னு ஆரம்பிக்கணும்னு நினச்ச உடனே அதில் வந்து அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அப்படி நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி இல்லை வந்து கிடைக்காத ஐட்டம் ஏதாவது இருக்கா நம்ம பாரம்பரிய உணவகத்தில்? அந்த மாதிரி பாரம்பரிய உணவகத்தில் இந்த டிஷ் யாருமே பண்ணலை, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சூப்புமே சொல்லலாம். ஏன்னா தூதுவளை முடங்கத்தான் நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டதுல ஆவாரம்பூ சாம்பார் எங்கேயுமே தெரிஞ்சு ஆவாரம்பூ சாம்பார் போட்டது இல்ல சென்னையில. நிறைய பேர் இந்த பேர் எல்லாம் கூட தெரியவே தெரியாது அப்படின்னும் போது நீங்க எப்படி இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றதை எப்படி நீங்க வந்து யாருக்கிட்ட போய் கேட்டீங்க? அதை இல்ல ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு அடி போகும்போது அம்மாவுக்கு தெரியும், ஃபேமிலியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, அம்மாவுக்கு தெரியும், அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அங்கங்க போகும்போது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறதும். பாரம்பரிய உணவுலாம் எப்படி தயாரிக்கிறீங்க, என்னென்ன பொருள்லாம் நீங்கள் சேர்க்கறது இல்லை? நாங்கள் வந்து கலர் பொடி சேர்க்கறது இல்லை. அதேமாரி நாங்கள் அரைக்கிற வீட்டு பொடி தான் சாம்பார் பொடி, இட்லி பொடி எல்லாமே அதை நாங்கள் பண்ணுறதா. நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஆமாம், நாங்களே தான் ரெடி பண்ணுறோம். சோடா மாவு யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்து உளுந்து ஒண்ணி தாசியாக போட்டு சாப்பிட்டா இருக்கிறதுக்கு உளுந்து தாசியாக போடும், சோடா மாவு கிடையாது. அதேமாதிரி இட்லி பொடி எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறதா. இந்த பேக்கெட் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் நல்லா சிகப்பாக வர்றதுக்கெல்லாம் சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். சேர்க்க மாட்டோம், எதுவுமே கிடையாது. சரி, இது செய்யறதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் தோராயமாக எடுக்கும்? காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்பேன், ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடும். நீங்கள் நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை பையன் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டு எல்லாமே கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நார்மலான ஒரு கடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பரோட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி பரோட்டா சாம்பார் சால்னா அதெல்லாம் பண்ணாலே அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாதாரண கடையிலே கிடைக்குது. ஆனால் நம்ம பாரம்பரியம் வந்தால் அது நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்கே போய் அதெல்லாம் வாங்குறீங்க அப்படி இந்த ஃபீல்டுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சோம். ஓகே, நம்ம சர்ச் பண்ண நம்மளுக்கு வந்து வெள்ளம்லாம் வந்து ஈரோட்லேருந்து வருது, ஃபுல் ஆர்கானிக் வரும். பருத்தி கோட்டை வந்து கும்பகோணத்துலேருந்து வருது, அரிசிலாம் அரிசி வந்து அரிசியும் ஈரோட்லேருந்து தான் வருது. ஈரோடு கரூர் ஃபார்ம் வச்சுருக்காங்க, அங்கேருந்து நம்ம டைரெக்டாக வாங்கிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து வாங்கினது ரேட்டும் ரொம்ப அதிகம், இன்னொன்று வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. நம்ம நேரடியாக வந்து ஆர்கானிக் ஃபார்மே வாங்கறதுனால உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கும். இன்னொன்று வந்து உரமும் வந்து இயற்கை உரம் தான் போட்டு பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னென்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுற டைமிங், அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாரம்பரிய உணவுனாலே நம்ம யூஸ்வலாகவே 2 நாள் முன்னாடி உரை வச்சு 3 நாள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு பழைய சோறு வேணும்னாலுமே நமக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணாதான் நமக்கு பழைய சோறே கிடைக்குது. பிரியாணி வேணா கூட ஒரு நாள் சாப்பிடலாம், பழைய சோறுக்கு நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணிடலாம். அப்படின்னும் போது இது எப்படி நீங்க அதை டைம் மேனேஜ் பண்றீங்க ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே நமக்கு? ஆமாம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பு இது எல்லாமே வந்து காலையில வச்சுனா அரிசி ஊற வைக்கிறது, இந்த பருத்தி ஊற வைக்கிறதுலாம் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஊற வைக்கணும். மாப்பிள்ளை சம்பாரிசி வந்து ஊறதே ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து நைட்டே ஊற வச்சிடணும். அதுதான் கேட்குறேன், அது ஒரு எப்படியோ ஒரு 8 hours 12 hours ஊறினதுக்கப்புறம் தான் அதை அரைக்க முடியும். மாப்பிள்ளை சம்பாரிசி அப்புறம் பருத்தி கட்டியும் அதே மாதிரி தான், 8 hours 12 hours ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதுலேயே வந்து பாலும் எடுக்க முடியும். இப்போ இந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம வயசானவங்க, ஐ மீன் வயசானவங்கன்னா மீன்ஸ் ஒரு 40+ இருக்கவங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? யங்ஸ்டர்ஸும் சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது பாரம்பரியமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்ப்பாங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒன்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க, சூப்பராக இருக்கு, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ், ஸோ அப்படின்னு வரும்போது அது எப்படி நம்ம கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு? ஏன்னா எல்லாமே நம்ம பாரம்பரியம்னு போனாலே, ஏன்னா ஒரு கிடைக்காத பொருள் வந்தாலே நமக்கு வந்து அதோடைய அமௌண்ட்டு ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரேட் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருந்தோம், எல்லாரும் மேனேஜ் பண்ண முடியல. அதான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து எல்லாமே கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா ரேட் ஏற்றிருக்கோம். ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீரை கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாகவும் இருக்குது, எல்லா வருஷம் ஏறிச்சு வர. ஓகே, ஆமாம், அதனால் நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் 1 ரூபா 2 ரூபாய்க்கு சேல் பண்ணதாக இருந்தாலும் நிறைய ஒன்னாதான் ப்ராஃபிட், கம்மியா ஒண்ணா அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்ல. ஆக்சுவலா டேஸ்டியா இருந்தது அப்படின்னா நம்ம சென்னை மக்கள் பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலுமே தேடி வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா, கரெக்ட் தானே? டேஸ்ட் கொடுத்தா, குவாலிட்டி டேஸ்ட் கொடுத்தா எங்க இருந்தாலும் வந்து கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. பூந்தி மோர் இது பக்கத்துக்கே டிசைனா இருக்குல்ல? சரி ஓகே, இப்ப டிசைன் முக்கியம் தான், நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். ஸோ இன்னைக்கு முதல்ல இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன், ஏன்னா இதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் ஆகும் போது, அதனால தான் இது ஸ்பெஷலாக எனக்காக. நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்றேன் லேட் ஆகும், அதனால் நம்ம டக்குன்னு சாம்பாரோட ஜம்ப் பண்ணிப்போம். டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்க போகிறேன். பா
செம்மையாக இருக்குங்க. எப்படியும் 2-3 hours ஊற ஊறிருக்கும் போல, சான்ஸே இல்லை. பட் ஆனால் கிறிஸ்பியும் இன்னும் அப்படியே தெரியுது நமக்கு, அந்த வடையில் இருக்கிற கிறிஸ்பி, சாம்பாரோட டேஸ்ட்டு, ப்ளஸ் அதோடு சேர்த்து ஆனியன் போடுறாங்க, அதுவும் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது முடக்கத்தாங்கீரை சூப். இது சொல்கிறதுக்கு நான் ரொம்ப நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. சின்ன வயசில் என் பாட்டிலாம் கஷாயம் கொடுப்பாங்க, ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இது கசப்பாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் திரும்பவும் குடிக்கணும் போல தோணுது. செம்மையாக இருக்குங்களா உண்மையிலே, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஐட்டம், நம்ம வடிவேலு சாரோட ஐட்டம், பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? சூப்பருங்க. சீரியஸாக சொல்கிறேன், பருத்தி பால் வந்து நான் சின்ன வயசில் குடித்தது ஸ்கூல் படிக்கும்போது, அதுக்கப்புறம் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு, இனிப்பாகவும் இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி சால்ட்டுலாம் போட்டு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த பாரம்பரிய உணவை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மோர், இதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, இது கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆயுதம் வேணும் நமக்கு. இதோ இருக்கே, இங்கே இருக்கான் பாருங்க, இவனை வச்சு உள்ளே போட்டு ஒரு கலக்கு கலக்கி என் மூஞ்சி பார்க்கறதுக்கு வேணா அப்படி இருக்கும். பட்டு இது குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஃபேஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என் ஃபேஸை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது இந்த சம்மருக்கு மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, கண்டிப்பாக. அதுவும் இந்த ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இன்னொரு ப்ளேட் கேட்டேன், எங்கள் ஓனர் அவ்வளோதான் பட்ஜெட்டுன்ட்டு, அதனால் இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதுபோல் ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் ஏரிக்கரை பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் என்னன்றது சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.